இது வந்து ஈரோடு டோராக்கு நல்ல மேல் வருஷம் 4 வருஷம் இருப்பார். அதுக்கப்புறம் வேலைக்கு அவாமல் போயிடுவார். அது வந்து இப்போ 4 நாள் ஆகுது இந்த குட்டி போட்டு. இதுக்கு இம்ரான் இன்ஜெக்ஷன் வருஷத்துக்கு 2 ட்ரிப்பு குட்டி போடும். எவ்வளோ குட்டிகள் போடும் அது சொல்ல முடியாது. 10 போடும், 12 போடும், 5 போடும், 16 போடும், 18 போடும். ஃபஸ்ட் ஈட்டர் வந்து 5, 6, 7 போடும். உங்களுக்கு சராசரியாக ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வருமானம் வரும்? அது வந்து வருமானம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக குட்டி எடுத்தோம்னா குட்டி வந்து ஒரு 2 மாதத்தில் 70 நாள், 75 நாள் இல்லை ஒரு 4 ரூபாய்க்கு விற்கலாம், 4000 ரூபாய்க்கு விற்கலாம். இப்போ ஒரு இது வந்து பால் கொடுத்து அம்மா சாப்பிட்டு பால் கொடுக்குறது. இந்த ஏஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். 45 நாளைக்கு மேலே எடுத்துக்கிட்டிங்கன்னா சாப்பிட ஆரம்பிக்கும். இப்போ வந்து இப்போ 3 மாதம் குட்டி, 3 மாதம் குட்டியை வந்து இப்போ ஃபுல்லாக பேட்டிங் போட்டிருக்கு. பேட்டிங் போட்டிருக்கு தறிக்க செல்ஸு டெலிவரி டைம் ரிசர்வாட மாரி இதில் கொண்டு விட்டுட்டு குட்டி போட்டுருவோம். அப்போனா உங்கள் பேர், இந்த ஃபார்மோட பேர், இது எந்த இடத்துல இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். தென்னம்பாளையங்க. தென்னம்பாளையத்துலேருந்து சுக்கராம்பாளையம் செந்திலான காடு. இப்போ இதில் நீங்கள் வந்து என்ன வகையான பன்றிகள் வளர்க்குறீங்க? ரேக்ஷன் வளர்த்துறாங்க, டோராக் இருக்குது. ரேக்ஷனுக்கும் டோராகுக்கும் என்ன வித்தியாசம்னா? ரேக்ஷன்னா கொஞ்சம் பீடு இது ப்ரீடிங் கம்மி, டோராக்குன்னா வசதி. இப்போ இது வந்துட்டு பராமரிப்புனா காலையிலேருந்து சாயந்தரம் உங்களுக்கு என்னென்ன வேலைகள்லாம் இருக்குது? இதுக்கு நம்மளுக்கு சுத்தமாக எருவு இல்லைனோம், சுத்தமாக காலை கிளீன் பண்ணோம், அதை கழுவி விடணும், சாப்பாடு போடணும், இந்த தீவனம் வைக்கணும், அதெல்லாம் பண்ணணும். இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தீவனம் வைப்பீங்க? 2 நேரம். அதுக்கு என்ன மாதிரியான தீவனங்கள் வைக்கிறீங்க? காலையில் 1 கிலோ, சாயந்தரம் 1 கிலோ. அதாவது ஒரு பன்றி வந்து சராசரியாக எத்தனை கிலோ வெயிட் வரும்? அதை விற்பனைக்குனா எத்தனை கிலோ வந்த பின்னாடி நாங்கள் விற்பீங்க? ஒரு குட்டியிலேருந்து 100 கிலோ வரைக்கும் வெயிட் வச்சுருக்கோம். இப்போ 100 கிலோ வெயிட் இருக்க ஒரு பன்றி எத்தனை கிலோ தீவனங்கள் எடுக்கும்? அது இப்போ அதுக்கு தீவனம் இல்லை, கன்சியூம் பண்ணிக்கு மட்டும்தான் தீவனம் இருக்கும். இதுக்கு அந்த 100 கிலோ வெயிட் ஏற்றுற பன்னிங்களுக்கு சாப்பாடு போடுவோம். ஃபுல்லாக 50 பன்னி இருக்குதுன்னா, 50 பன்னி இருக்குதுன்னா அதுக்கு வந்து 2 பேரல் சாப்பாடு போடுவோம். 2 பேரல் கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோ போடுவீங்க? 200 250 கிலோ எல்லாம் 2 பேரல், 500 கிலோ சாப்பாடு போடுவோம். 500 கிலோ சாப்பாடு எத்தனை பன்றிக்கு? 50 பன்றிக்கு. ஓகே. அப்போ வந்து சராசரியாக ஒரு பன்றி 10 கிலோ ஒரு நாளைக்கு தீங்கும். இது வந்து சினை பருவம்னா எத்தனை நாள்லாம் இது வந்து? இப்போ 6 மாதத்துக்கு ஒருக்கா வருஷத்துக்கு 2 ட்ரிப்பு குட்டி போடும். எவ்வளோ குட்டிகள் போடும் அது சொல்ல முடியாது. 10 போடும், 12 போடும், 5 போடும், 16 போடும், 18 போடும். ஃபஸ்ட் ஈட்டர் வந்தால் 5, 6, 7 போடும். இப்போ அது போடக்கூடிய குட்டிகள் எல்லாம் தானே காப்பாற்றிடுமா? அதே காப்பாற்றிக்கும். இதுக்கு என்ன மாதிரியான நோய்கள்லாம் வரும்? நோய் வந்து பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால், இது அல்லடின்னு இருக்குது, அல்லடி இது பார்த்திங்கன்னா, அப்புறம் ஸ்வைன் பேருன்னு இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா இது அல்லடி கால் குமரின்னு இருக்குது. அதெல்லாம் நம்ம எச்சரிக்கையாக வந்து இன்ஜெக்ஷன் பண்ணிடுவோம். அதுக்கு தேவையான வேக்சினேஷன் கொடுத்தா வளர்க்குறீங்க. இதுகளில் வந்து இழப்புகள் ஏதாவது ஏற்படுமா உங்களுக்கு சரியாக மெயின்டைன் பண்ணாமல் விட்டா? ஆமாம். இதில் வந்து உங்களுக்கு சராசரியாக ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வருமானம் வரும்? இது வந்து வருமானம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இன்னும் குட்டி எடுத்தோன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணி பார்த்தோம்னா வச்சுக்கோங்க, குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா 10 குட்டி போடுதுன்னு வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் ஒரு 8 குட்டி நிற்கும். 8 குட்டி நிற்கிதுன்னா அந்த 8 குட்டி பால் குடித்து நம்மளுக்கு வரமேல வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து 8 குட்டி பால் குடித்து வந்து நம்மளுக்கு சராமரிப்பாக வந்துச்சுன்னா ஒரு குட்டி வந்து ஒரு 2 மாதத்தில் 70 நாள், 75 நாள் இல்லை ஒரு 4 ரூபாய்க்கு விற்கலாம், 4000 ரூபாய்க்கு விற்கலாம். இப்போ ஒரு குட்டி போட்டு 5 மாதத்தில் எத்தனை கிலோ வெயிட்னா வரும்? 5 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 80, 5 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 35 கிலோ வரும். இப்போ நீங்கள் வந்து இதை விற்பனை எங்கே பண்ணுறீங்க, யாருக்கும் அனுப்புறீங்களா? கேரளாவுக்கு. ஃபுல்லாக இங்கேருந்து கேரளா எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க? எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. சரிண்ணா. இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்டு வித்தியாசமாக இருக்குது. ஒரு ஷெட்டு வந்து பெருசாக இருக்குது, எல்லா குட்டிகளோடு படுத்துருக்கு. சில ஷெட்டில் பார்த்தீங்கன்னா பன்னிகள் கூட இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேட்டிங்கு அந்தாண்ட ப்ரீடிங் இருக்குது. இது ஃபேட்டிங் போட்டுறோம்னா வச்சுக்கோங்க, இது ஃபுல்லும் ஃபேட்டிங்கு. இதுங்கள இதுக்கு வந்து நம்ம ரேடு இது வந்து வெயிட் ஏற்றுறதுக்காக இந்த இது இது ரெடி பண்ணுறோம். இதில் என்ன பண்ணுவீங்கண்ணா உள்ளே விட்டுட்டு? இது உள்ளே விட்டு சாப்பாடு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி சாப்பாடு கொட்டி விட்ருவோம், அதுக்கு குளிக்க வச்சு
ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு சாப்பாடு கொட்டி விட்டுருவோம். இப்போ வந்து பன்றி பண்ணையில் வந்து நாற்றமே இல்லாமல் சுத்தமாக வச்சுக்கிங்க, இது டெய்லி எத்தனை தடவை இதை வாஷ் பண்ணுவீங்க, எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க? ஒரு ஒரு ட்ரிப்பு டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு தடவை வாஷ் பண்ணிவிடுவோம். அதில் கழிவுகள்லாம் எப்போ எடுப்பீங்க? காலையில் எடுத்துருவோம். இந்த கழிவுகள் உரமாக பயன்படுதா இல்லை என்ன பண்ணுறீங்க? ஆமாம், உரமாக போகுது. அதை எடுத்து வச்சு இப்போ புழுவுக அது ஒரு உரமாக அமுச்சு விடுறோம். மீதி இருக்கிற கழிவு வந்து தோட்டத்துக்கு விரிவாக அமுச்சுக்குவோம். இது வந்து கன்சீவாக இருக்க மேலே இந்த தீவனம் போடணும். கன்சீவாக இருக்க மேலே இந்த தீவனம் போட்டுடணும். இது வந்து இப்போ கன்சீவாக ஒரு ஒரு மாதம் இருக்க மேலே அது எடுத்து ஒரு ஒரு 50-60 நாளைக்கு இந்த தீவனம் கொடுப்போம் நாங்கள். அது வந்து இப்போ 4 ஆகுது இந்த குட்டி போட்டு. இதுக்கு இம்ப்ரான் இன்ஜெக்ஷன் பண்ணுவோம், தடுப்பூசி. நம்ம குழந்தைங்களுக்கு போடுற மாதிரி இந்த மாதிரி தடுப்பூசி போடுவோம். அப்படியே கையில் பிடிச்சிக்காமீங்கண்ணா உள்ளே காமிச்சிருக்கோம். ஓகே, தடுப்பூசி போடுவோம். இது வந்து குட்டி போட்டது மட்டும் இங்கே வச்சுருப்பீங்களா? இது வந்து கன்சியூவாக இருக்கும். டெலிவரி டைம் ரிசர்வாட மாரி இதில் கொண்டு விட்டுட்டு குட்டி போட்டுருவோம். சைடில் இருக்க கம்பியில் குட்டி தனியாக வெளியில் வந்துடும். எதுக்கு இது வந்து தனியாக வந்து வெளியில் வர முடியாத மாதிரி இருந்துச்சு? குட்டியில் மிதிச்சிருன்னா இல்லை அதுதான் இந்த மாதிரி கேஜி போட்டுருவோம். பன்றி படுக்கு மேலே இது மேலே படுத்துருவோம். அப்படியே குட்டியாக இருந்தால் ஒதுக்கிட்டு படுக்கும். அதுக்கு இந்த மாதிரி கேஜி போட்டு இருந்ததுங்களா? அது பாட்டுக்கு இது வந்து பால் குடிக்கிறோம். பால் குடிக்கிற வயசு இது வந்து சாப்பிடாது. இது வந்து பால் கொடுத்து அம்மா சாப்பிட்டு பால் கொடுக்குறது. இந்த இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஏஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். 45 நாளைக்கு மேலே எடுத்துக்கிட்டிங்கன்னா சாப்பிட ஆரம்பிக்கும். இது வந்து 30 நாளுக்குள்ளே இருக்குது இந்த குட்டி. இது 45 நாளைக்கு மேலே இருக்கிறது இந்த குட்டி இது எடுக்கு சாப்பாடு. இப்போ நீங்கள் வந்து தாய் பன்றிகள் வந்து செப்பரேட்டாக உணவு கொடுக்கறது இல்லை விற்பனைக்கு கருகி கொடுக்கறதுக்கு வித்தியாசமாக வச்சுருக்கீங்களா? ஆமாம், அது அது வந்து அந்த செட்டில் இருக்கு. பார்த்த ஷெட்டு ஒரு வித்தியாசமாக இருந்தது, இந்த ஷெட்டு வித்தியாசமாக இருக்குது. அதுக்கு என்னென்ன வித்தியாசம்? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேட்டிங் இது பண்ணுறது, கட்டிங் செக்ஷன். இதில் வந்து ப்ரீடிங் பண்ணி அங்கே ப்ரீடிங் பண்ணுவோம். அதை கன்சியூவ் ஆகணும் வட்டி அப்புறம் கொண்டு போய் அங்கே கொண்டு போய் சேர்த்துவோம். அங்கே சேர்த்து அதுக்கு ஒரு 1.5 தீவனம் கொடுப்போம். இப்போ ஒரு பன்றி வந்து குட்டி போட்டுச்சுன்னா அடுத்த ஹீட் மேட்டிங் எப்போனா விடுவீங்க? உடனே விடலாமா இல்லை ஒரு டைம் எதுவும் கொடுப்பீங்களா? டைம் கொடுப்போம். அது வந்து மாலு சொல்ற 15-20 பன்றி தனிப்படுத்தி பன்னி தனிப்படுத்தி அதுக்கப்புறம் மேட்டிங் கிடையாது வர விடுவோம். இப்போ அதாவது குட்டியை தனியாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மீட்டிங் கொடுப்பீங்க? அது இப்போ குட்டியை பிரித்து 15 அந்த மடியெல்லாம் தொங்கிட்டு இருக்கோம். அந்த மடியெல்லாம் தொங்க அது சுருண்டின வாட்டி அப்புறமேட்டு மேட்டிங் கொடுப்போம். இது பேர் என்னன்னா? பேர் தூரா, ஜாதி பேர். ஆனால் நம்ம செல்லம்மா கூப்பிட்றது கரடி. கரடி மாதிரியா இருக்கனாலயாண்ணா? கரடி மாதிரியா இருக்கனால வேற நாங்கள் வச்சுக்கிறோம். ஆனால் பார்க்க கரடி மாதிரி தான் இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்சியூவாக அந்த டைமிங்கு கொஞ்சமாக இப்போ ஆயிடுச்சுன்னு அந்த டைமிங்கில் இந்த ரூமில் தனித்தனியாக அடிச்சிருவோம். தனித்தனியாக அடிச்சுட்டு அங்கே கன்சியூவ் ஆன வாட்டி அங்கே கொண்டு போயிடுவோம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. இது என்னென்னா? இது வந்து பேக்கிங் போடுறது. ஒன்றும் பண்ணாது. அவனுக்கு சாப்பாடு விட இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ 3 குட்டி. 3 குட்டியை வந்து இப்போ ஃபுல்லாக பேட்டிங் போட்டிருக்கு. பேட்டிங் போட்டிருக்கு தறிக்கு செல்ஸ் போட்டிருக்கு. இப்போ ஒரு குட்டி போட்டு அந்த குட்டி எப்போனா பருவம் வரும்? அது எப்போ குட்டி போடுற பருவத்துக்கு எத்தனை நாளில் வரும்? அது வந்துடும், ஒரு 6 வந்துடும். இப்போ இதில் வந்து நீங்கள் தாய் பன்றிகள் வந்து எடுத்து வச்சுக்கிங்களா இல்லை நீங்கள் வச்சுருக்க தாய் பன்றியவே மெயின்டைன் பண்ணுவீங்களா? நம்ம இப்போ ஒரு 4-5 போட்டாலும் அந்த பன்றிக்கு மாற்றிடுவோம்.
அது வந்து அடுத்த ரூமில் போட்டிருக்கிறேன், 23 பண்ணி இப்போ பிரித்து போட்டிருக்கிறேன், அதை பாருங்கள். அது வந்து உங்களுக்கு வந்து தெரியும், இந்த ஸ்டேஜில் பார்த்தா அந்த பருவத்துக்கு வந்திருக்கும், அதை அது கூட மேட்டிக் ஆகிருக்கும். இப்போ வந்து ஒரு தாய் பன்றி வந்து எத்தனை வருஷத்துக்கு வச்சுருக்கீங்க, எத்தனை வருஷம் கழிச்சு அதை வந்து மாற்றுவீங்க? குறைஞ்சபட்சம் 2 வருஷம் தான். அதுக்கப்புறம் அதை கறி கொடுத்துட்டு திருப்பி புது தாய்கள் உருவாக்கிக்குவீங்க? இதில் இருக்கக்கூடிய மேல் வந்து ஒன்றே ஒன்று தான் வச்சுக்கீங்களா, இல்லை இதுலேருந்து நல்ல மேலே நீங்கள் எடுத்துக்கிறீங்களா? பொட்டைங்க ஈர் டோராக்கு, ஈர் டோராக்கு நல்ல மேல். ஆனால் இப்போ வந்து மாடு ஆடுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லை பார்த்து வயஸ் கண்டுபிடிக்கிறாங்க, அந்த மாதிரி இதுக்கு தான் ட்ரிக்ஸ் இருக்கா? இருக்கு. நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இருப்பார், அதுக்கப்புறம் வேலைக்கு போயிடுவார். இவருக்கு வயசு வந்து 3 வயசு ஆகிடுச்சு. இன்னும் இன்னும் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கறிக்கு அனுப்பிச்சுவீங்களா? கறிக்கு அனுப்பிச்சு விட்டுருவோம். இப்போ எப்படின்னா நீங்கள் கட் பண்ணி க்ளீன் பண்ணி அனுப்புகிறீங்களா, இல்லை உயிரோடு கொடுத்துருவீங்களா? ஆனால் இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு யாராவது பண்ணை அமைக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ணை அமைச்சு தருவீங்களா? ஒரு பண்ணை அமைக்கிறதுக்கு மினிமம் எவ்வளோ செலவாகும், எத்தனை உருப்படி வாங்கணும்னா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட சதி தகுந்த மாதிரி 10 கூட வாங்கலாம், 11 கூட 5 கூட வாங்கலாம், 20 கூட வாங்கலாம். அது வாங்க மேலே உங்களுக்கு அமைப்பான இடம் வேண்டும், அமைப்பான இடம் வேண்டும். ஃபஸ்ட்டு தண்ணி வேணும், வசதி சொந்த இது போர் வேணும். அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சாப்பாடு வசதியான இடம் வேண்டும், சாப்பாடு மெயின் தேவை. இதை பற்றி நம்ம போடுறோன்னா அந்த இதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு தேவை, மெயின் தண்ணி வேணும், சுத்தமாக க்ளீன் பண்ணுறதுக்கு இது பண்ணணும். இப்போ வந்து உங்ககிட்ட இருந்தால் விற்பனைனா நீங்கள் இப்போ ஒருத்தங்க ஒரு ஊரில் ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்காக விற்க முடியல அப்படின்னா நீங்கள் வாங்கி திருப்பி நீங்கள் விற்றுக்குவீங்களா? ஆ, அதை வாங்கி விற்றுக்கலாம். ஓகேண்ணா. நீங்கள் உங்களுக்கு அப்படி விற்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் நம்பர் கான்ட்ராக்ட் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு எனக்கு கூப்பிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுப்பேன். குட்டியாக இருந்தாலும் சரி, பண்ணியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பண்ணியாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சேல்ஸ் பண்ணி கொடுப்போம். நான் இப்போ ஒருத்தர் பண்ணை ஆரம்பிக்கணும் அப்படின்னா அவர் குட்டி எந்த எத்தனை மாதத்து குட்டியிலேருந்து ஆரம்பிக்கலாம்? குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு குட்டி ஆரம்பிக்கணும். 3 மாதம் வெயிட்டு பார்த்தீங்கன்னா 25 கிலோ வந்துடும் 3 மாதத்துக்குள்ளே. அந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்தால் தான் உங்களுக்கு தான் வரும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபா 2500 ரூபாய்க்கு விற்பாங்க 10 கிலோவுக்குள்ளே. அந்த மாதிரி குட்டி விற்றீங்கன்னா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நட்டம் தான் ஆகும். அது வளர்கிறதுக்கு 10 மாதம் ஆகிடும், 5 மாதம் ஆகிடும். 5 மாதம் மேலே அது வந்து உங்களுக்கு நீங்கள் பாட்டுக்கு அது இதுன்னு வாங்கி போடுறதுக்கு உங்களுக்கு நட்டம்தான் ஆகும். இதே வந்து ஒரு 30 கிலோ 35 கிலோ வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம் 4 மாதத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். அப்புறம் ஓகேண்ணா, மிக்க நன்றி. ஓகே.